அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ட்ராப்ஸி அல்லது ஹைட்ராப்ஸி அல்லது இடிமா. தமிழில் வந்து வீக்கம்னு சொல்லலாம். நம்ம தோலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு வீக்கம், கையில் காலில் எல்லா இடத்துலையும் வரலாம். அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் வந்து வெளியில் வந்துட்டு சுற்றி இருக்க அந்த டிஷ்யூஸ் எல்லாத்தையுமே வீங்க வைக்கிறது. அதுதான் வந்து முக்கியமான ரீசன். வேறு காசஸ் நார்மலான காசஸ் பார்த்தோன்னா ப்ரெக்னன்சி, ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம், ப்ரீமென்ஸ்ட்ரல் மென்சஸ்க்கு முன்னாடி, அப்புறம் ஏதாவது இன்செக்ட் பைட்டு, இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன், மெடிக்கேஷன், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் இதோட பேர் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ லங்கில் வந்துச்சுன்னா அதோட பேர் வந்து பல்மோனரி இடிமா, லெக்கில் வந்துச்சுன்னா அதோட பேர் வந்து பெரிஃபரல் இடிமா, ஆங்கிளில், ஃபீட்டில், லெக்கில் எங்கே வந்தாலும், வயிற்றை சுற்றி வந்துச்சுன்னா அதோட பேர் வந்து அசைட்டிஸ், பின்னாடி பேக்கில் வந்துச்சுன்னா அதோட பேர் சாக்ரல் இடிமா, ப்ரெக்னென்சி அப்போது ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் அந்த கண்டிஷன்ஸில், அப்புறம் ட்ரக் இன்டியூஸ்ட், அப்புறம் அது இல்லாமல் கிட்னி டிசீசஸில், ஹார்ட் டிசீசஸில், சிரோசிஸ் ஆஃப் லிவர், இந்த மாதிரி நிறையா காசஸ் இருக்குது இந்த இடிமா வர்றதுக்கு. இப்போ கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் அந்த மாதிரி வரும்போது பம்பிங் ஆக்ஷன் கம்மியாயிரும். ஸோ ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கும்போது காலில் வரக்கூடிய பெரிப்பரில் இடிமாவும் வயிற்றை சுற்றி வரக்கூடிய இடிமா அசைட்டிஸ் அதுவும் இருக்கும். லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியரில் பல்முனர் இடிமா இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து மூச்சு விட முடியாது, அந்த சளி துப்பும்போது நொற நொறையாக வரக்கூடிய தன்மை இருக்கும், அதோடு சேர்ந்து காஃபும் இருக்கும். கிட்னி டிசீசஸில் பார்த்தோன்னா காலில் வரக்கூடிய அந்த பெரிஃபரல் இடிமாவும் கண்ணை சுற்றி வரக்கூடிய இடிமா இருக்கும் கிட்னி டிசீசஸில். சிரோசிஸில் வந்து வயிற்றை சுற்றி வரக்கூடிய இடிமா அசைட்டிஸ் மட்டும் இருக்கும். ரொம்ப இந்த தொந்தரவுலாம் இருக்கிறதுனால படுத்தே இருப்பாங்க, நிறைய பேர் வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பேக் சைடு வரக்கூடிய அந்த வீக்கத்துக்கு பேர் சாக்ரல் இடிமா. இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, பிட்டிங் இடிமா அண்ட் நான் பிட்டிங் இடிமா. பிட்டிங் இடிமானா நம்ம வந்து அந்த இடத்துல தொட்டு அழுத்தும் போது ஒரு குழி விழுந்துட்டு நம்ம கையை எடுத்ததுக்கு அப்புறமும் சில நிமிஷங்கள் அந்த குழி அப்படியே இருக்கும், அதுக்கு பேர் பிட்டிங் இடிமா. அப்படி செஞ்சாலும் எந்த குழியும் விழுகாமல் இருக்கும்போது அதுக்கு பேர் நான் பிட்டிங் இடிமா. அந்த பிட்டிங் இடிமா வந்து ஹார்ட் டிசீஸ், லிவர் டிசீஸ், கிட்னி டிசீஸ் எல்லாத்துலேயுமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிகமான சால்ட் இன்டேக் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கவங்களுக்கு அது வரும். ஸோ டயட் வந்து சால்ட் ரொம்ப கம்மியாக போட சொல்லி நம்ம வந்து டயட் ரெகுலேஷன் நம்ம பண்ணலாம். நான் பிட்டிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கண்டிஷன். இது வந்து ப்ரைமரியான ஃபோக்கஸாக அங்கே இருக்காது, ஏற்கனவே இருக்க டிசீஸோட செகண்டரி காம்ப்ளிகேஷன்ஸ். அது என்னென்ற டிசீஸ் பார்க்கும்போது லிம்ஃபிடிமா ஆர் ப்ரீடிபியல் மிக்சிடிமா. இப்போ இந்த பெரிஃபரல் இடிமா அப்படின்னு பார்த்தோம்னா காலில் இருக்குது, அதுவும் பின்னாடி வரக்கூடிய சாக்ரல் இடிமா, அது ரெண்டுமே பார்த்தோம்னா நல்லா உப்பிட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கே. அதோட ஒர்ஸ் பண்ணுற கண்டிஷன் என்னன்னு பார்த்தோன்னா அதிக நேரம் உட்கார்றது இல்லைன்னா அதிக நேரம் நின்றுட்டு இருக்கும்போது அது ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு அந்த இடிமா அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யூனிலேட்ரல் ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது என்னென்ன கண்டிஷன் பார்த்தோன்னா டீப் வெயின் த்ராம்போசிஸ், வீனஸ் இன்சஃபிஷியன்சி, அசுத்த ரத்தம் வந்து சரியாக சர்க்குலேட் ஆகலை. அடுத்தது வந்து லிம்ஃபிடிமா. இந்த மூணு கண்டிஷனில் இந்த வந்து யூனிலேட்ரல் இடிமா இருக்கும். இதில் முக்கியமாக டீப் வெயின் த்ராம்போசிஸ் அண்டு லிம்ஃபிடிமா அந்த ரெண்டு கண்டிஷன்லையும் வரக்கூடிய அந்த வீக்கம் வந்து தொட்டாவே வலிக்கும். பைலேட்ரல் அப்படின்னா ரெண்டு சைடும் இருக்கக்கூடிய இடிமா, அது வந்து ஹார்ட் ஃபெயிலியர், கிட்னி டிசீஸ் இந்த ரெண்டுலேயுமே அதிகமாக இருக்கும் பைலேட்ரல் இடிமா. ஸோ நம்ம வந்து எப்படி வந்து மெடிசனோடு சேர்ந்து வேறு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பொசிஷன் வந்து ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் இருக்கிறத வந்து தவிர்த்துக்கலாம். உட்காந்துட்டே இருக்காங்க, நின்றுட்டே இருக்காங்கன்னா கொஞ்சம் வந்து சுற்றிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அதே பொசிஷனில் அப்படியே மெயின்டைன் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது ஒன்று. சால்ட் ரொம்ப கம்மியாக எடுக்க சொல்கிறது, எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறது, நல்லா வாக்கிங் அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த வீனஸ் இன்சஃபிஷியன்சி, அந்த பிளட்டு வந்து வீனஸ் பிளட்டு அதெல்லாம் வந்து நல்லா சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். லெக்ஸை வந்து எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா உயர்த்திட்டு ஒரு ரிப்பீட்டடாக அந்த ஆக்ஷன் பண்ண சொல்கிறது. அப்புறம் ஸ்டாக்கிங், அந்த சாக்ஸ் போடும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்
சர்க்குலேஷனுக்கு மசாஜ் பண்ணுறது. இந்த மாதிரி வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஹோமியோபதியில் வந்து ஆல்மோஸ்ட் 520 மெடிசன் இருக்குது. எப்பீஸில் ஆரம்பித்து ஜிங்கம் மெட்டாலிக்கம் வரையும் எந்த கண்டிஷன், டிசீஸ் கண்டிஷனில் அவங்களுக்கு என்ன அக்ரவேஷன் ஃபேக்டர், என்ன அம்லரேட்டிங் ஃபேக்டர், அவங்களோட டொட்டாலிட்டி என்ன, அந்த மாதிரி பார்த்து கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். நன்றி, வணக்கம்.